மாதம் ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி எட்டாம் தேதி சர்வரி ஆண்டு மாசி பதினாறாம் நாள் நல்ல நேரம் காலை ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரை மாலை மூன்று முப்பது மணி முதல் நான்கு முப்பது மணி வரை காலம் நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை குளிகை மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை யமகண்டம் பன்னிரண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை கும்பராசிக்கு சந்திராஷ்டமம் கிரக நிலைகளின் நிலவரம் ரிஷபத்தில் செவ்வாய் ராகு சிம்மத்தில் சந்திரன் விருச்சிகத்தில் கேது மகரத்தில் குரு சனி புதன் கும்பத்தில் சூரியன் சுக்ரன் ஞாயிற்றுக்கிழமை அம்பாள் வழிபாடு செய்வது மிகப்பெரிய உத்தமம் ராகு காலத்தில்தான் துர்க்கைக்கு விளக்கு ஏற்றணும் என்பது ஐதீகம் அல்ல துர்க்கை வழிபாடு மிகப்பெரிய பாரம்பரிய வழிபாடு நீங்கள் எந்த கிழமைகளிலும் எல்லா நேரமும் துர்க்கைக்கு விளக்கு ஏற்றலாம் ஞாயிற்றுக்கிழமை துர்க்கைக்கு விளக்கேற்றுவது மிகப்பெரிய நன்மையை தரும் இன்றைய ராசி பலன்களை காணலாம் மேஷராசி அன்பர்களே வியாபாரத்தில் எண்ணிய லாபம் கிடைக்கப் பெறுவீர்கள் உறவினர்களின் மூலம் மேன்மை உண்டாகும் வேலையாட்களிடம் அமைதியுடன் செயல்படவும் விளையாட்டு வீரர்களுக்கு பாராட்டுகள் கிடைக்கப் பெறுவீர்கள் அரசாங்க அனுகூலத்தின் மூலம் எண்ணிய எண்ணங்கள் ஈடேறும் மனைகளில் வீடு கட்டுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்வீர்கள் உத்தியோகஸ்தர்களுக்கு பணியில் பொறுப்புகள் அதிகரிக்கும் மேஷராசி என்பர்கள் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கக்கூடிய ஒரு நாள் லலிதாம்பிகை வழிபாடு செய்வது மிகப்பெரிய உத்தமம் மேஷராசி என்பர்கள் ஒரு மிகப்பெரிய பலனை அடையக்கூடிய ஒரு நாளாக தென்படுகிறது நீங்கள் வெகு நாளாக எதிர்பார்த்து காத்திருந்த ஒரு தொகை உங்கள் கைக்கு வந்து சேரும் திசை தென்மேற்கு எண் எட்டு அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு லாபம் கிடைக்கப் பெறுவீர்கள் ரிஷபராசி என்பர்களே கணவன் மனைவிக்கிடையே சில கருத்து வேறுபாடுகள் தோன்றி மறையும் பிள்ளைகள் சாதகமாக செயல்படுவார்கள் உயரதிகாரிகளிடம் உங்களின் மீதான நம்பிக்கை அதிகரிக்கும் சுபகாரியங்கள் தொடர்பான பேச்சுவார்த்தைகளில் சாதகமான முடிவுகள் கிடைக்கப் பெறுவீர்கள் தொழில் சம்பந்தமான புதிய யுக்திகளை கற்பீர்கள் உயர் பதவியில் இருப்பவர்களால் சாதகமான பலன்கள் உண்டாகும் ரிஷபராசி என்பர்கள் மாணவ மணிகள் நன்றாக படிப்பார்கள் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கக்கூடிய ஒரு நன்மையான நாள் ரிஷபராசி என்பர்கள் துர்கை வழிபாடு செய்வது மிகப்பெரிய உத்தமம் துர்கை உங்களை அடுத்த கட்டம் கூட்டி செல்வாள் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு எண் இரண்டு கிருத்திகை ரோகிணி மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகள் மறைந்து நன்மைகள் அதிக அளவில் நடக்கும் மிதுனராசி என்பர்களே மிதுனராசி என்பர்கள் இப்பொழுது திருமண காலகட்டம் வந்துவிட்டது வெகு விரைவில் இன்னும் இரண்டு மாதத்தில் உங்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படும் போட்டிகளை சமாளித்து வெற்றி காண்பீர்கள் கொடுக்கல் வாங்கலில் கவனத்துடன் இருக்கவும் தன வரவுகளில் இருந்து வந்த தடைகள் நீங்கும் பழைய பிரச்சினைகளுக்கு தீர்வு கிடைக்கும் குடும்ப தேவைகளை நிறைவேற்றி வைப்பீர்கள் தேவையற்ற சிந்தனைகளால் மன உளைச்சல்கள் ஏற்படும் அதாவது மிதுன ராசிக்காரர்கள் மட்டுமல்ல எல்லா ராசிக்காரர்களுமே குலதெய்வ வழிபாடு என்ற ஒரு விஷயத்தை மறக்கக்கூடாது குலதெய்வம்தான் உங்கள் வீட்டையும் உங்களையும் காத்து நிற்கின்றது என்பது ஐதீகம் அந்த குல தெய்வத்தை நீங்கள் மறக்காமல் வழிபடுகிற பொழுது அர்ச்சனை அபிஷேகம் செய்கிற பொழுது அந்த குல தெய்வம் உங்களை காத்து நிற்கும் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு எண் ஐந்து மிருகசிரிஷம் திருவாதிரை புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி கிடைக்கும் கடகராசி என்பர்களே போட்டித் தேர்வுகளில் சாதகமான முடிவுகள் கிடைக்கப் பெறுவீர்கள் புதிய நபர்களால் தேவையற்ற வீண் செலவுகள் ஏற்படும் வாழ்க்கை துணைவரின் மூலம் தொழில் சார்ந்த உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள் வித்தியாசமான புதிய பொருட்களை வாங்கி மனமகிழ்வீர்கள் மாமனார் வழியில் ஆதரவும் ஆதாயமும் கிடைக்கப் பெறுவீர்கள் கடன் தொடர்பான பிரச்சினைகள் குறைந்துவிடும் அதிர்ஷதிசை தெற்கு எண் எட்டு புனர்பூசம் பூசம் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான நாள் வேளாண் தொழிலில் உள்ள கடகராசி என்பர்களுக்கு மிகப்பெரிய பெரிய அதிர்ஷ்ட காத்து ஒன்று காத்து கொண்டிருக்கிறது உங்களுக்கு நன்மைகள் அதிகளவில் அளவில் நடக்கும் சிம்மராசி என்பர்களே நிலுவையில் இருந்து வந்த செயல்களை செய்து முடிப்பீர்கள் மனதிற்கு பிடித்த புதிய ஆடைகளை வாங்குவீர்கள் நினைத்த காரியங்கள் சில மனப்போராட்டங்களுக்கு பின்பு நிறைவேறும் உத்தியோகத்தில் உடன் பணிபுரிவர்களால் அலைச்சல்கள் ஏற்பட்டாலும் அனுகூலம் உண்டாகும் உணவு சார்ந்த செயல்பாடுகளில் கவனம் வேண்டும் உபரி வருமானம் தொடர்பான புதிய வாய்ப்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள் சிம்மராசி என்பர்கள் வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் வந்துவிட்டது வெளியூருக்காவது செல்வீர்கள் ஏன்னா இருந்த இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகக்கூடிய ஷிஃப்டிங் நேரம் இப்போ உங்களுக்கு வந்துடுச்சு அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் ஆறு மகம் பூரம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு விருப்பங்கள் நிறைவேறுகின்ற ஒரு நல்ல நாள் கன்னியாராசி என்பர்கள் பிள்ளைகளின் படிப்பில் முன்னேற்றம் ஏற்படும் புண்ணிய தலங்களுக்கு சென்று வருவதற்கான சூழல் உண்டாகும் கோபத்தை கட்டுப்படுத்துவதன் மூலம் முன்னேற்றத்திற்கான சிந்தனைகள் அதிகரிக்கும் விடாபிடியாக செயல்பட்டு சில வேலைகளை செய்து முடித்து விடுவீர்கள் விரும்பிய பொருட்களை வாங்கி மனம் மகிழக்கூடிய ஒரு நல்ல நாள் உடன் பிறந்தவர்கள் உறுதுணையாக இருப்பார்கள் கன்னியாராசி அன்பர்கள் ஸ்ரீவில்லிபுத்தூர் சென்று ஆண்டாள் பிராட்டியை தரிசனம் செய்து வர மிக பெரிய நன்மைகள் அதிகளவில் நடக்கும் ஆண்டாளை பிடிச்சிக்கோங்க அதிர்ஷ்டதிசை வடமேற்கு என் ஏழு உத்திரம் அஸ்தம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றமான நாள் கன்னியாராசி என்பர்கள் இந்த புதன் ஆதிக்கத்தில் பிறந்தால் அது வந்து பெருமாள் சம்பந்தப்பட்டது பெருமாள் சம்பந்தம் வந்துருச்சுனாலே ஆண்டாள் வந்துடுவார் ஆண்டாள் வந்துட்டாலே முருகன் வந்துடுவார் முருகன் வந்தாலே கணபதி வந்துடுவார் கணபதி வந்துட்டாலே சீஃப் செக்ரட்டரி வந்துட்டா இருக்கின்ற முப்பத்து முக்கோடி தேவர்களும் அந்த இடத்துல அசம்பிள் ஆகிடுவாங்க என்பது மிகப்பெரிய ஐதீகம் ஆக ஆண்டாள் வழிபாடு கன்னியாராசி என்பர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஏற்றத்தை தரும் பெருமாளை அடையணும்னு எப்படி ஆண்டாள் குறிக்கோளை வைத்து பெருமாளை அடைந்தாலோ ரங்கநாதரை அடைந்தாலோ அதுபோல் குறிக்கோளோடு வாழ பழகி கொள்ளுங்கள் துலாம் ராசி என்பர்களே உங்களை பற்றிய புரிதலும் தெளிவும் கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அமைதியும் உண்டாகும் பணி புரிபவர்களுக்கு உயரதிகாரிகளின் ஆதரவும் கிடைக்கும் பூர்வீக சொத்துக்களின் மூலம் தொழில் தொடர்பான ஆதாயம் உண்டாகும் வியாபாரத்தில் வேலையாட்களின் ஒத்துழைப்பு கிடைக்கப் பெறுவீர்கள் அரசு அதிகாரிகளின் உதவியால் சில காரியங்களை செய்து முடிப்பீர்கள் குடும்பத்தில் உங்களின் வார்த்தைக்கு மதிப்புகள் அதிகரிக்கும் துலாம் ராசி என்பர்கள் இப்பொழுது வேலை கிடைச்சிடும் திருமணம் ஆயிடும் குழந்தை பாக்கியம் கிடைத்துவிடும் அதிர்ஷ்ட காத்து வீசுகின்ற ஒரு அற்புதமான நாள் இவ்வளவு நாள் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்களோ துலாம் ராசி என்பர்கள் இப்பொழுது அவங்களுக்கு எல்லாமே ஜெயம்தான் அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் ஐந்து சித்திரை சுவாதி விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவு கிடைக்கப் பெறுவீர்கள் விருச்சிகராசி என்பர்கள் தொழில் மற்றும் வியாபாரத்தில் புதிய முதலீடுகள் அதிகரிக்கும் பொது காரியங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும் வெளிவட்டாரத்தில் புதுவிதமான அனுபவம் உண்டாகும் அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவு கிடைக்கப் பெறுவீர்கள் எதையும் சமாளிக்கும் சாமர்த்தியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் தேவையற்ற செலவுகளை குறைப்பதன் மூலம் கடன்கள் குறையும் உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள் விருச்சிகராசி என்பர்கள் இனிமேல் தொட்டதெல்லாம் பொன்னாகும் வீடு கட்டக்கூடிய யோகம் உங்களுக்கு இருக்கிறது அதாவது குறைஞ்சபட்சம் இப்போ விருச்சக ராசிக்காரர்களுக்கு ஒரு வீடாவது கிடைக்கும் மேக்ஸிமம் ரெண்டு வீடு கிடைக்கும் சொந்தமாக அது மாதிரியான ஒரு கிரக சூழல் அதிர்ஷ்டதிசை தென்கிழக்கு எண் இரண்டு விசாக மனுஷம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு முதலீடுகள் அதிகரிக்கும் தனுசு ராசி என்பர்களே கடந்ததை எல்லாம் நினைத்து கொண்டு மனம் வருந்தாதீர்கள் இனிமேல் என்ன நடக்கப் போகிறது என்பதை கூர்ந்து கவனித்து உங்கள் மனம் என்ன சொல்லுதோ அதன்படி செயல்படுங்கள் தனுசு ராசி என்பர்கள் கணவன் மனைவிக்கிடையே விட்டு கொடுத்து செல்வது நல்லது எந்த செயலிலும் சுறுசுறுப்பின்றி செயல்படுவீர்கள் வாடிக்கையாளர்களிடம் அனுசரித்து செல்லுங்கள் நெருக்கமானவரிடம் வாக்குறுதிகளை தவிர்த்து விடுங்கள் நண்பர்களின் செயல்பாடுகளில் தலையிடுவதை தவிர்க்கவும் சுபகாரியங்கள் தொடர்பான செயல்களில் பொறுமை வேண்டும் மற்றவர்களின் மனம் புண்படும்படி பேசுவதை தவிர்க்கவும் தனுசு ராசி என்பர்கள் மெளனமாக இருந்தால் மற்றவர்கள் உங்களை மதிப்பார்கள் இது மிகப்பெரிய சூட்சமும் தனுசு ராசிக்கு மட்டும்தான் அதிர்ஷ்டதிசை வடகிழக்கு எண் நான்கு மூலம் பூராடம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாக்குறுதிகளை தவிர்த்து விடுங்கள் மகர ராசி என்பர்களே மனைவி வழியில் நல்ல செய்திகள் கிடைக்கும் நீண்ட நாள் பிரச்சினைகளுக்கு தீர்வு கிடைக்கும் வியாபாரத்தில் தடைபட்டு வந்த பாக்கிகள் வசூலாகும் உத்தியோகத்தில் உங்களின் வாழ்க்கைக்கு அங்கீகாரம் கிடைத்துவிடும் கடன் சார்ந்த இன்னல்கள் குறையும் புதிய நபர்களின் அறிமுகமும் கிடைக்கும் வெளிவட்டாரத்தில் மதிப்புகள் உயரும் விலகி நின்றவர்கள் விரும்பி வருவார்கள் மகராசி என்பவர்களுக்கு இப்பொழுது திருமணம் நிச்சயிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு எண் ஐந்து உத்திராடம் திருவோணம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு தீர்வு கிடைத்துவிடும் கும்பராசி அன்பர்களே வழக்கில் சாதகமான தீர்ப்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள் கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசுவீர்கள் வியாபாரம் தொடர்பான பணிகளில் அலைச்சல்கள் ஏற்பட்டாலும் புதுவிதமான அனுபவம் கிடைக்கும் உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் வாரிசுகளின் செயல்பாடுகளில் கவனம் வேண்டும் மனதில் இனம் புரியாத கவலைகள் ஏற்பட்டு மறையும் கும்பராசி என்பர்கள் திருமண வயதில் இருந்தால் திருமணம் நிச்சயிக்கக்கூடிய சூழல் குலதெய்வ வழிபாடு செய்வது மிகப்பெரிய உத்தமம் அதாவது கும்பராசி என்பர்கள் முதல் முதல்ல அவங்களுக்கு எல்லா எந்த சா எதை சாப்பிட்டா பித்தம் தெளியும்னு நினைக்கக்கூடியவர்கள் கும்பராசி என்பர்கள் அவர்களுக்கு ஒரே ஒரு மிகப்பெரிய சொல்யூஷன் குலதெய்வ வழிபாடு மட்டும்தான் அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் ஏழு ஏன்னா கும்பராசி என்பர்கள் கலர் கலராக யார் எது சொன்னாலும் விரலில் மோதிரம் போடுறது பேரை மாற்றுறது பேர் மாத்துறதுனாலலாம் ஒன்றும் நடக்க போகிறது இல்லை விரலில் மோதிரம் போடுறதுனாலலாம் ஒன்றும் நடக்க போகிறது இல்லை மனம் அது செம்மையானால் மந்திரங்கள் ஜபிக்கல் ஆகாது பரிகாரத்தின் பின்னால் ஓடாதீர்கள் உங்கள் மனதை நீங்கள் தூய்மையாக வைத்துக் கொள்ளுங்கள் நன்மைகள் அதிக அளவில் நடக்கும் அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் ஏழு அவிட்டம் சதயம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தீர்ப்புகள் கிடைக்கும் மீனராசி என்பர்களே புதிய முயற்சிகளுக்கு உயரதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும் புதிய திட்டங்களும் நிறைவேறும் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான நல்ல வாய்ப்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள் ஆடம்பர செலவுகளை குறைத்து சேமிப்புகளை அதிகப்படுத்துவீர்கள் நட்பு வட்டம் விரிவடையும் குடும்பத்தில் ஒற்றுமை பிறக்கும் உடல் நலம் சீராகும் பிள்ளைகளின் தனித்திறமைகளை கண்டறிவீர்கள் திசை கிழக்கு எண் இரண்டு பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவு கிடைக்கும் ஒற்றுமை பிறக்கும் வாழ்க வளமுடன் வணக்கம்